லெட்ஸ் கோட் ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட். இது வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட். இது இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ஒன்று வந்து பார்த்தேன். லெட்ஸ் கொத்து அப்படின்ற ஒரு ஷாப்பு, எல்லாத்தையும் போட்டு கொத்தில் விட்டு கீழ்ச்சி எடுக்கிறாங்க. பரோட்டா, வீட் பரோட்டா, இட்லி, அப்புறம் என்ன இடியாப்போம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொத்து சப்பில் பார்த்துருப்போம். அந்த சப்பில் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம சூஸ் பண்ணுவோம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் என்ன ரெடி பண்ணிக்கிறோம், அடுத்து என்ன ஃப்ளேவரு, அடுத்து என்ன டாப்பிங்ஸு, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வேறு லெவலில் சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அண்ணா வந்து மாஸ்டர் போட்டு தராரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன், இவங்களே ஓனா இப்ப ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு கேளுங்களேன். இந்த சாங் இவங்களே கம்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஷாப் எக்ஸ்க்ளூசிவா கேளுங்க. ஸோ அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். வெரைட்டி சக்கச்சக்கமாக இருக்குது, எதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி. இது பார்த்துருப்பீங்க, இடியாப்பம் பிரான் கொத்து. இடியாப்பத்தில் இப்படி ஒரு கொத்து வெரைட்டி நான் சாப்பிட்டது இல்லை. இடியாப்பம் சாப்பிட்ருக்கேன், இடியாப்பத்தில் கொத்து சாப்பிட்டது இல்லை. சத்தியமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பெஷலாக வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இங்கே நிறையா இருக்குது. மாஸ்டர் வந்து ஸ்ரீலங்கன் தான். இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஃப்ரைட் பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் பரோட்டா கொத்து. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா டேஸ்ட்டு.
இது சைனீஸ் சைனீஸ் சில்லி. சாதாரணமாக கடையில் போயிட்டு கொத்து பரோட்டாலாம் சாப்பிட்ருவோம், ஆனால் இதில் இவ்வளோ வெரைட்டிஸோட இவ்வளோ டேஸ்டோட கொத்து போட்டுருக்காரு மாஸ்டர். சவுண்டு அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரைடு கொத்து பரோட்டா சிக்கன் 65 இருக்குது. இந்த டிஷ் ஃபுல்லாகவே எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணது வந்து கிறிஸ்பியான ஃபுட்டு, சிக்கன் 65 இருக்கட்டும், இந்த கொத்து பரோட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்பியான ஐட்டம்ஸு. அவங்க பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடி சாப்பிடலாம் போல. லெட்ஸ் கொத்து, லெட்ஸ் கொத்து. சரி, இதே மாதிரி ஆடிட்டு இருந்தோம், பார்க்குறவங்களாம் பயிட்டு நினைப்பாங்க. அடுத்து இங்கே ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் இந்த இடியாப்பம், சாரி ஆப்பம். இது வந்து இடியாப்பம் கொத்து, இது வந்து ஆப்பம். ஆப்பமில் இதுக்கு சைட் டிஷ்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல். இது கார சட்னியாக, இது கோகனட் போட்ட ஏதோ சட்னியாக, இது வந்து ஆனியன் ஸ்வீட் மாதிரியா. ஆப்பம் வேறு லெவல். இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவல். ஸ்ரீலங்கன் ஃபுட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஸ்ரீலங்கன் ஃபுட்லாம் வேறு லெவல் நிஜமாகவே. மாஸ்டர் ஸ்ரீலங்கன்றனால ஃபுட்டு டேஸ்ட் நல்லா ஸ்ரீலங்கன் நல்லா தெரியுது. பார்த்தீங்களா, மாஸ்டர் வந்து இது அப்படியே ஒட்டாமல் எடுத்தார். இதை சாப்பிட்டு சூப்பராக எடுத்தார், அப்படி எடுத்த மாதிரியே டேஸ்ட்டுமே அப்படி சூப்பராக இருக்கு. ப்ரோ தான் வந்து ஷாப்போட மாஸ்டர், லெட் கொத்துல வந்து ரேப் போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ரேப் பண்ணுற மாஸ்டர் ப்ரோ தான். ப்ரோ வந்து ஸ்ரீலங்கன் தான். ஸோ அந்த ஸ்ரீலங்கன் ஃபுட்டு டேஸ்ட் நல்லா தெரியுது அவர் பண்ணுற சமையலில். ஸோ பாருங்கள், நீங்களே ப்ரோ சொல்கிறத கேளுங்களா. ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புளிலேருந்து வந்திருக்கவர் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம கடையில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கொத்து வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரைட் பரோட்டாவெலாம் கிறிஸ்பியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக சால் நாளில் மட்டும் தான் கொத்து சாப்பிட்ருக்கீங்க, நம்ம கடைக்கு வந்து இன்னும் ஒரு 5 வெரைட்டிஸில் கிரேவி போட்டு நீங்கள் சூப்பராகவே கொத்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்கும். நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். டப்பே மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் நாங்கள் கொத்து பண்ணி தருவோம். ஆனால் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நீங்கள் வந்து சாப்பிட்லாம்.
வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன விரும்புகிறீங்களோ அந்த கொத்து வந்து நீங்கள் சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் ஆப்பமெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்ரீலங்கன் ஆப்பம் எல்லாமே இருக்குது. கார சட்னியோட இருக்குது, எல்லாம் ஸ்வீட் ஆனியனோட இருக்குது, எல்லாமே சூப்பராகவே இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அது என்னது அது நம்மளோட ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் வந்து அப்படின்னு ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் வந்து கார சட்னியும் பிரியாணி ஆப்பமும் தான் நல்லா ஃபேமஸாக போவோம். அதே மாதிரி கொத்து பரோட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா இடியப்ப கொத்தெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும். பரோட்டா கொத்தெல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் ஸ்ரீலங்காவில். இப்போ நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எங்களுக்கு நல்லா செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இங்கே எல்லாம் மக்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிட்ற டிஷ் என்ன இருக்குது? இங்கே வந்து நிறைய பேர் இப்போ வந்து விரும்பி சாப்பிட்ற வந்து இட்லி கொத்து தான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்பைசி இட்லி கொத்துன்னு அது வந்து சூப்பராக செம்மையாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. ஓகே, அது நார்மலாகவே பரோட்டா கொத்தெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. சிலர் வந்து இடியாப்பம் ஸ்ரீலங்கன் கிரேவி அதெல்லாம் சாப்பிட்றாங்க, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. மாஸ்டர் பேசினதை கேட்டிருப்பீங்க. அப்படியே ஸ்ரீலங்கன் தமிழ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டெல்லாம் அவங்க செஞ்சுறத சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோடு வந்திருக்கோம். ஃப்ரெண்டை வந்து அவன் வந்து வீடியோவில் வர விரும்பலையா? நான் டக்குன்னு காமிச்சிருவோம், அவனுக்கு தெரியாமல் வேணாமா? சரி ஓகே, ஃப்ரெண்டு வந்து வெக்கப்படுறான். பொண்டாட்டி உதைப்பாளாம். இது என்னடா காலக்கதிர்வா கொடுமை! இவன் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. சரி, நேம் கூட சொல்ல வேணாம், அவன் ஒய்ஃப் உதைப்பாளாம் வீட்டுக்கு போயிட்டு, அதனால் அவன் பேரை சொல்ல விரும்பலை. சரி, நம்மளே சாப்பிடுவோம். சரி சாப்பிடு, சாப்பிடலாம் உதைப்பாளா? ஆஃப் பண்ணுமா? சாப்பிடுவோம் உதைப்பாளா ஒய்ஃபு? இது என்னடா கொடுமை! பொண்டாட்டி உதைப்பாளாம்ல. இதுக்கெல்லாம் இப்படிலாம் சொல்கிறத கேட்டால் கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குங்க. லெக்ஸ் கொத்துல பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் வெறித்தனமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொத்து பரோட்டாஸ் வந்து சாப்பிட்டோம், ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா, ஈசிஆரில் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம விஜே கௌதம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் மோர் லைஃப் ஸ்டைம் பிளாகர் லைஃப் ஸ்டைம் பிளாகிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட தரமான சம்பவங்கள்னு பொங்கல் சில சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.